உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் பாஸ்டர் தன்ராஜ். இந்த நாளில் ஒரு கேள்வியோடு கூட உங்களை நான் சந்திக்க விரும்புகிறேன். உலகத்திலே சிறந்த தானம் எது? எல்லாருக்கும் தெரியும், உடனே நீங்கள் சொல்லுவீங்க, இரத்த தானம், கண் தானம், அன்னதானம் என்று சொல்லி சொல்லுவீங்க. ஆனால் அந்த தானத்தை காட்டிலும் ஒரு இன்னும் மிக உயர்ந்த ஒரு தானம் இருக்கிறது. அது என்னவென்று சொல்லி தான் இன்று நாம் தியானிக்க போகிறோம். வாங்க, வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். நீதிமொழிகள் 14:2 நீங்கள் வாசிக்கும் பொழுது, நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். இப்போ நான் சொன்ன தானத்தில் ஒரு மிகவும் பெரிய தானம் என்னவென்று சொன்னால் நிதானம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நிதானம் மிக அவசியம். அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் அநேகர் உங்களை சூழ்ந்து கொண்டு எரிச்சலை ஊட்டுகிற சூழ்நிலைகள் வரும், கோபம் ஊட்டுகிற சூழ்நிலைகள் வரும், உங்களை பயங்கரமான சூழ்நிலைக்கு தள்ளத்தக்கதான நிலைமைகள் கண்டிப்பாக வரும். ஆனால் இந்த நிலைமையில் நீங்கள் எப்படி அதை மேற்கொள்ளப் போகிறீர்கள் என்று சொல்லி தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் அதை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நிதானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கோபத்தை உண்டாக்குகிறார்கள், எரிச்சலை உண்டாக்குகிறார்கள், நான் எப்படி பொறுமையாக இருப்பது என்று சொல்லி உங்களுடைய இருதயத்தில் வருகிற அந்த கேள்வி எனக்கு தெரிகிறது. அப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், முதலாவது நீங்கள் உங்களை நீங்கள் என்னச்சு சமாதானப்படுத்தி கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, யார் உங்களை கோபம் ஊட்டுகிறார்களோ அவர்கள் செய்த நன்மைகளை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். மூன்றாவதாக, உங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், சரி செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் தவறு செய்து விடக்கூடாது என்பதில் நீங்கள் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். அதே போல் உங்களை எரிச்சல் மூட்டுகிற வார்த்தைகள் வந்தால் நீங்கள் பதிலுக்கு பதில் பேசாதபடி நீங்கள் என்ன செய்யணும், பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நீங்கள் உடனே சமாதானப்படுத்த முற்படக்கூடாது. இப்படியாக சில காரியங்களை நீங்கள் கடைபிடித்தால், நீங்கள் நிதானமாக நடந்தால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஜெயிக்க முடியும். நிச்சயமாக இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். பிரயோஜனமாக இருந்தால் நீங்கள் உங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. தொடர்ந்து உங்களோடு கூட நான் இன்னும் நல்ல வசனங்களை கொண்டு நான் சந்திக்க விரும்புகிறேன். அதுவரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் பாஸ்டர் தன்ராஜ்.